பத்தாம் தேதி சென்னையில் இருக்கு. ஆர்ப்பாட்டம் இல்லை, உண்ணாவிரதம் அறிவிச்சிருக்கோம். வர 20ஆம் தேதி இளைஞரணி, மாணவரணி, மருத்துவர் அணியும் எங்களுடைய தலைவருடைய அறிவுறுதலின் பேரில் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்காக அது உண்ணாவிரத போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறோம். நீங்கள் அது எப்படி வேணால் நினச்சிக்கோங்க, அது அவரை விவரம் அவர் நினச்சிக்கிட்டோம், அவர் கையில் பூ வச்சிருக்கிற சுத்துட்டோம். நாங்கள் வந்து தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்கிறோம். நான் உடனே ஒன்று கேட்குறேன், ஆளுநர் உங்களுடைய கூட்டணி கட்சி தானே, அவரோட ஒன்றிய பாஜகவுடைய பிரதிநிதி தானே ஆளுநர், அவர் வந்து ஒரு பெற்றோர்கிட்டே வந்து எனக்கு நீட்டுக்கு கையெழுத்து போட மாட்டேன், நீட்டு விளக்கு கையெழுத்து போட மாட்டேன்னு தைரியமாக சொல்கிறாரு, அதற்கு நீங்கள் ஏதாவது ஒரு கண்டனமாக தெரிவிச்சிங்களா? ஆளுநர் எதிர்த்தோ அது ஒன்றிய பாஜக எடுத்து உங்களால் மூச்சு வர முடியுதா? நாங்களாம் எங்களுடைய எதிர்ப்பை தைரியமாக தெரிவிக்கிறோம், சட்ட போராட்டம் நடத்துவோம்னு சொல்கிறோம், நீங்கள் ஏதாவது ஒரு கண்டனமாக தெரிவிச்சிங்களா? நாங்கள் தொடர்ந்து எதிர்த்துட்டு தான் இருப்போம். திராவிட முன்னேற்ற கழகம் மாணவர்கள் பக்கம் நிற்கும். இன்னைக்கு விரைவில் இருக்கணும், அதுக்காக தான் இந்த ஆய்வுக் கூட்டம் நடந்துச்சு. மீண்டும் ஒரு 15 நாளில் திருப்பி அந்த ஆய்வுக் கூட்டம் நடத்துறதுக்கு முடிவு பண்ணியிருக்கிறோம். முதல்ல ஒரு 7 பேருக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லி அனைத்து அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்திருக்கிறேன். விரைவில் அதற்கான முழு பட்டியலும் தகுந்த விளையாட்டு வீரர்களுக்கு கண்டிப்பாக அந்த வேலைவாய்ப்பு வழங்கப்படும். ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, டெய்லி காலையில் நேரு ஸ்டேடியம் இருக்க தான் அவங்க தங்க வச்சுருக்காங்க. அவங்களுக்கு ஹோட்டல் வசதி, சாப்பாடு வசதி, பயண வசதி எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 15 ஸ்போர்ட்ஸ்மேன் ப்ளஸ் 2 கோச்சஸ் வந்திருக்காங்க. நான் நாளைக்கு இல்லை நாளானிக்கு அவங்களை போய் சந்திக்க போகிறேன். டெய்லி காலையில் 2 ஹவர்ஸ், சாயங்காலம் 2 ஹவர்ஸ் வந்து நேரு இண்டோர் ஸ்டேடியமில் அவங்க வந்து பயிற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. நன்றி.